நெக்ஸ்ட் ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஒரு மைக்ரோவேவ் சிக்கன் ரெசிபி, சிக்கன் இன் டொமேட்டோ சாஸ் எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த லிஸ்ட்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேலு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் பெப்பர் பவுடர், உப்பு, கார்லிக் வந்து பொடியாக நறுக்கினது 1 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையுமே இந்த சிக்கன்லேயே போட்டுட்டு நம்ம கலக்க போகிறோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் நான் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன். இது கோகோனட் ஆயில் வேண்டான்னா நம்ம வந்து 2 டீஸ்பூன் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் வந்து இதுக்கு ரொம்ப தேவையில்லை, நம்ம மைக்ரோவேவில் குக் பண்ணுறனால. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு 1-30 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு இப்போ வந்து இதை ஒரு மைக்ரோவேவ் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவில் 1-6 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுங்கள், கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் சீக்கிரமாக வந்து வேகும். இப்போ 6 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமேலு மைக்ரோவேவ் திறந்து இப்போ சிக்கனை எடுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்து வந்துருச்சு, லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. இனி அடுத்தது இது கூட கலக்கிறதுக்கு தக்காளி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 தக்காளி எடுத்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ். இந்த மிக்சட் ஹர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹர்ப்ஸுமே இருக்கும், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. 300 கிராம்ஸ்னா 1/2 டீஸ்பூன் போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்டு சால்ட்டு. இதை போட்டுட்டு தக்காளி சாஸ் இப்படி பச்சையாகவே தான் இருக்கும், அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனோட கலந்துருங்க. இப்போ சிக்கனோட நல்லா கலந்துட்டு மறுபடியும் நம்ம மைக்ரோவேவில் 5-6 மினிட்ஸ் மட்டும் ஓப்பன்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். ஓப்பனில் வச்சு குக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து சுண்டி போய் நல்லா குக் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.